கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகிறந்த குமரி மாவட்டம் கேரளா மற்றும் வடமாநிலத்தை சேர்ந்த மீனவர்கள் படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துறைமுக பகுதியான இறையமன்துறை பகுதிக்கு வந்து மீன் பிடிக்க தேவையான பொருட்கள் எடுத்துட்டு படகுல அமர்ந்து மது அருந்திருக்காங்க. அப்போ படகு ஓரமா உட்கார்ந்திருந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆண்டனின்றவர் தவறி ஆற்றில் விழுந்திருக்கிறாரு. சக மீனவர்கள் அவரை தேடும் பணியில ஈடுபட்டும் கண்டுபிடிக்க முடியாததால தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி அவரை சடலமா மீட்டிருக்காங்க. தொடர் கனமழையால மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த குன்னம் கிராமத்துல 200 ஏக்கர்ல சம்பா சாகுபடி மழை நீர்ல மூழ்கி நாசமாயிருக்கு. இதுக்கு காரணம் கடந்த 20 வருஷமா கிளை வாய்க்கால் தூர்வாரப்படாததும் பிரதான ஆறு மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரும் பொதுப்பணித்துறையினர் விளைநிலங்கள்ல ஒட்டியுள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததாலும் சொல்லி விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும்னும் வரும் காலங்களிலாவது விளைநிலங்கள்ல ஒட்டி அமைஞ்சிருக்கிற கிளை வாய்க்கால்களை அனைத்தையும் தூர்வார வேண்டும்னு கேட்டு அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர்ல நடக்கும் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாலாஜி நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் செலவில் 52 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் சிசிடிவி கேமராக்களை இயக்கி துவக்கி வச்சிருக்கிறாரு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள நஞ்சநாடு கோழிக்கரை பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான சின்னதுரை பணிக்கு செல்லும் போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டெருமை ஒன்று இவரை தாக்கியதுல பலத்த காயமடைஞ்சிருக்கிறாரு. இதையடுத்து அவரை உதகையில உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதால கிராம மக்கள் அச்சமடைஞ்சும் கிராம பகுதியில உலாவரும் காட்டெருமைகளை அடர்ந்த வனப்பகுதிகளை விரட்டுவிட வேண்டும்னு கேட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற மௌன குருசாமி பீடம் சன்னிதானத்துல ஒரு மர்ம நபர் நுழைஞ்சு சன்னிதான முன்பக்கம் இருக்கிற பெரிய உண்டியலை உடைக்க முயற்சி செஞ்சு உடைக்க முடியாததால கோவில் பக்கவாட்டில இருந்த ஒரு சின்ன உண்டியல் மற்றும் இன்வெர்டர்களை கொள்ளையடிச்சு போயிருக்கிறாரு. இதையடுத்து கோவில் நிர்வாகிகள் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததை அடுத்து போலீசார் அந்த நபரை சிசிடிவி காட்சிகளை வச்சு தேடிட்டு வராங்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் குடவாசல் வளங்கைமான் பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தாக்கம் அதிகமா இருக்கிறதால நோய் பரவும் அபாயம் ஏற்படும்னும் கோமாரி நோய்க்கான தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் 74 கால்நடை மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 14 கால்நடை மருத்துவர்கள் மட்டுமே இருக்கிறதால கால்நடை மருத்துவர்கள் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. போதுமான மருத்துவர்கள் மற்றும் தடுப்பூசி தட்டுப்பாட்டால பல இடங்கள்ல கால்நடைகள் உயிரிழக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்துல தமிழக அரசு சார்பா இலங்கை தமிழர் முகாம்கள்ல வாழும் ஏதிலியர் மக்களுக்கு உயர்த்தப்பட்ட பணக்கொடை, இலவச கைத்தறி துணிகள், சில்வர் பாத்திரங்கள், சமையல் எரிவாயு இனிப்புகள்னு ரூபாய் 11.12 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் காந்தி வழங்கியிருக்கிறாரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டீனுடன்.